வணக்கம். லெவல் ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸாம்பிள் 3.28 பார்க்கலாம். ஃபைண்ட் எக்ஸ் சச் தட் மைனஸ் பை லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பை அண்ட் காஸ் 2x ஈக்குவல் டு சைன் எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ கிவன் கொடுத்துருக்காங்களே, கிவன் வந்து என்ன இருக்குது இதில், காஸ் 2x ஈக்குவல் டு சைன் எக்ஸ்னு இருக்குது. ஓகேவா? இந்த காஸ் 2x என்ன பார்த்தீங்கன்னா 1 - 2 சைன் ஸ்கொயர் எக்ஸு. ஓகேவா? காஸ் 2x என்ன பார்த்தீங்கன்னா 1 - 2 சைன் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் வரும். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த ஐடென்டிட்டிலாம் உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 114 இருக்குது, பார்த்து படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்வேஷன் நான் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இங்கே இருக்க இந்த மைனஸ் இந்த பக்கம் நான் ப்ளஸில் கொண்டு போயிருப்பேன். இந்த பக்கம் என்ன இருக்குது பாருங்கள் இங்கே, ஸோ சைன் எக்ஸ் இருக்குது இங்கே, அப்புறம் என்னவோ ப்ளஸ் 2 சைன் ஸ்கொயர் எக்ஸ் வரும். இந்த 1 இந்த பக்கம் போச்சுன்னா -1 ஆகிடும், இங்கே 0 இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஒரு ஆர்டராக எழுதிக்கிறேன். ஆர்டர் எப்படி எழுதுவேன், 2 சைன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் -1 ஈக்குவல் டு 0 எழுதுறேன். ஓகே, இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணுன்னா சென்ன இருக்குது இங்கே 2 சைன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் -1 இருக்கலையா? ஸோ இப்போ இந்த சைன் எக்ஸை நான் எக்ஸ்னு எடுத்துக்கிறேன், சைன் ஸ்கொயர் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துக்கிறேன் சும்மா. ஓகேவா? ஸோ அப்போ 2x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் -1 ஈக்குவல் டு 0 இருக்கும். ஸோ இது என்னாகும், -2 வரும். ரெண்டு நம்பர் போட்டு மல்டிப்ளை பண்ணால் -2 வரணும், ஆட் பண்ணால் 1 வருமா, 2 - 1. ஓகேவா? அடுத்து என்ன சொல்லியிருக்கேன், டிவைடட் பை 2x, இங்கே டிவைடட் பை 2x, 2 கேன்சல் ஆகிடும். இங்கே பேலன்ஸ் என்ன இருக்குது, இங்கே 1/x இருக்குது, இங்கே -1/2x. இது எப்படி எழுதுவோம் நாம, எக்ஸ் ப்ளஸ் 1 இன்டூ 2x -1 ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0னா எக்ஸ் ஈக்குவல் டு -1 வரும். அடுத்தது 2x -1 ஈக்குவல் டு 0னா அப்போ என்னாகும், 2x ஈக்குவல் டு 1, எக்ஸ் ஈக்குவல் டு 1/2 வரும். ஓகேவா? ஸோ இப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 1/2, எக்ஸ் ஈக்குவல் டு -1 தான். நான் எக்ஸை வந்து நான் என்ன எடுத்துட்டேன், சைன் எக்ஸ்னு எடுத்துக்கிட்டேன்னா, ஸோ அப்போ என்ன எழுதிக்கிறேன், இப்போது சைன் எக்ஸ் ஈக்குவல் டு 1/2 ஒரு வேல்யூ வந்துச்சு. ஓகேவா? அடுத்து எனக்கு சைன் எக்ஸ் ஈக்குவல் டு -1 ஒரு வேல்யூ வந்தது. ஓகேவா? ஓகே, இப்போது சைன் எக்ஸ் ஈக்குவல் டு 1/2 இருக்கு இல்லையா? ஸோ நான் அதை எடுத்து எழுதிக்கிறேன், சைன் எக்ஸ் ஈக்குவல் டு 1/2 இருக்குது. ஓகேவா? சைன் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 1/2 எப்போ வரும் பார்த்தீங்கன்னா, சைன் 30 தான் வரும். ஓகேவா? சைன் 30 தான் வரும். ஓகேவா? ஓகே, இப்போ சைன் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் 30 நம்ம எப்படி எழுதுனா, 5/6 எழுதலாமா, சைன் 5/6 எழுதலாமா? ஓகே, இப்போ சைன் சைன் கேன்சல் ஆகிட்டா எக்ஸ் ஈக்குவல் டு 5/6 வரும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 5/6 ஒன்று வரும். ஓகே, அப்புறமா இன்னொரு வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு வேல்யூ என்ன வரும் பார்த்தீங்கன்னா 5/6 வரும். ஸோ அது எப்படி பார்த்தீங்கன்னா, உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 102 போங்க, பேஜ் நம்பர் 102 போங்க. ஸோ சைன் எக்ஸோட கிராஃப் இது தான். சைன் எக்ஸோட வேல்யூஸ் என்ன பார்த்தீங்கன்னா -1 - 1 வரைக்கும் வரும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இப்போது நான் இப்போ என்ன என்ன வேல்யூக்கு இப்போ நான் மார்க் பண்ண பாருங்கள். ஸோ 1/2, ஸோ 1/2 இங்கே வரும். ஓகேவா? 1/2 இந்த இடத்துல வரும். ஸோ இந்த இடத்துல நான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டேன்னா எனக்கு இங்கே என்ன வருது பாருங்கள், இந்த பை வரைக்கும் 2 பாயிண்ட்ஸ் வருது. ஓகேவா? இப்போ அடுத்து கீழே வந்து -1 கண்டுபிடிச்சோமா, ஸோ -1 இங்கே இருக்கா, ஸோ -1 நேராக நான் ஒரு லைன் போடுறேன்னா அப்போ இது எனக்கு என்ன வருது பாருங்கள், 1 பாயிண்ட் வரும். ஓகேவா? ஸோ இந்த -1 இங்கே ஒரே பாயிண்ட் தான் வருது. இந்த இடத்துல நேராக என்ன இருக்குது பாருங்கள், -5/2 இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணிடலாம், அப்படியே இந்த சைன் -1 -5/2 போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த நான் இந்த கால்குலேஷன் மாதிரி போட்டு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த சைன் 1/2 வந்து 2 பாயிண்ட் வந்துச்சு, அதில் ஒன்று வந்து இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 5/6 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அப்போ இன்னொரு பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கணுமா, உங்கள் கிராஃபில் போடுங்க, இதே மாதிரி போட்டு பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகேவா? ஸோ 1 பாயிண்ட்டு 5/6 வந்துச்சு, இன்னொரு பாயிண்ட் நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. ஓகேவா? ஓகே, இப்போது இன்னொன்று வந்து கண்டுபிடிக்கிறது, ஒன்று 5/6 இருக்குது, இன்னொன்று வந்து என்ன எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்த்தீங்கன்னா, 5 - 5/6 போட்டுக்கோங்க.
pi minus pi by 6. So LCM எடுத்தீங்கனா 6 pi minus pi by 6 வரும். Okay, va? Equal to 5 pi by 6. Okay, va? Suppose, இன்னொரு point என்ன வரும் இங்க? 5 pi by 6 என்ன வரும். இது வந்து sin of corner points. Okay, va? So மத்தமா இந்த graphல 1, 2, 3, 3 points வருது. So, 1 by 2 க்கு 2 points நாம் கண்டுபிட்சிட்டோம். Minus 1 இங்கு டாரக்டா, கரக்டா, அதுக்கு நேராவே, என்னது இந்த point இக்கு நேராவே, இந்த இது touchாகிறது நேராவே இங்க, minus pi by 2 தெரிஞ்சிட்சி. Okay, வாம். So, இந்த அட்டலலாம் நான்து நம்பலுக்கு தெரியில. இங்கு இப்படி ஒரு கோடு போடு பத்தினா, இங்கிலா நம்பலுக்கு இந்த x-axisல என்ன sinல 1 எப்போ வரும் 90லதன் வரும் so sin x equal to minus sin 90 okay வா அட்டு ச்டெப்பில நான் என்ன பண்டுறா sin x equal to sin இந்த minus sin உள்ள கொண்டு பெயிரம் minus 19 okay வா so இப்போ sin cancel ஆயிடும் x equal to என்ன இருக்கும் minus 90 வரும் அதுது sin 90 ஓடு value என்னது இப்போ இங்க இது எப்படி எதுவும் pi by 2 எதுவுமா minus pi by 2 pi வந்து 180 pi வந்து 180 so 180 இப்பு 2 பண்ணு என்னாகும் அதுதான் 90 so அப்பு minus pi by 2 இப்போ sin x minus 1 கு minus pi by 2 calculation படி போட்டுக்குன் எப்படி வரும் இல்ல graphல பார்த்து அப்படி போட்டுக்குலாம் இந்த 2 points நாம்தான் கண்டு பிடிக்குனும் என்ன அங்க graphல வந்து இப்பு intervals நம்பல் என்ன குத்திருக்காங்க minus piல இருந்து plus pi வருக்கந்தான் okay இதில இந்த point கரட்டாதில வந்த நால இது எடுத்துடோ இந்த இரண்டுத்துக்கு நேர எதுமே தெரியாத நால நாம் இந்த மாதிரி calculation போட்டுதான் நாம் எடுக்கணும் okay மா இந்த வீடு உங்களுக்கு புடிச்சிருந்தா அப்பே like பண்ணுங்க share பண்ணுங்க மறக்காம channel subscribe பண்ணுங்க thank you